நிலைப்பாடு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நபியை புகழ்ந்திருக்கிறார்கள் அல்ல, அல்லாஹ்வே குர்ஆனில் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறான் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடைய நிலைப்பாடு. இரண்டாவது விஷயம் என்ன, நபி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து காலகட்டத்திலே நபி புகழ் பாடல் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படி எல்லாம் பரப்பப்படுகிறது. நாம் சொல்கிறோம், பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை புகழும்படி உத்தரவிட்டு இருக்கிறார்களே. லா துத்ருனி கமா அத்தரத்தி நசாரா இப்ன மரியம், என் அருமை பெருமக்களே, அவர்களுடைய சமுதாயம் நசாராக்கள் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ வேண்டாம். நான் அல்லாஹினுடைய அடியார், எனவே அல்லாஹினுடைய அடியார் என்றும் அல்லாஹுடைய தூதர் என்றும் கூறுங்கள் என்றால், அல்லாஹுவின் அடியார் அல்லாஹுவின் தூதர் என்கிற வரம்புக்குள் நின்று என்னை நீங்கள் புகழலாம் என்று அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் என்றாலே என்னை நீங்கள் புகழுங்கள் தான் அர்த்தம், வரம்புக்குள் நின்று புகழுங்கள் தான் அர்த்தம். இது சராசரி விஷயம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல தெளிவுபடுத்துறாங்க, புகாரியில 3445வது ஹதீஸ். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அப்துல்லா ரலியல்லாஹு சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மம்மா தைஸ்ரிக்கு பில்லாஹி ஷையன் தஹலன்னார், யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டு மரணித்து விட்டாரோ அவர் நரகத்திற்கு சென்று விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வகுல்து அன, நான் சொல்கிறேன், மம்மாத்தலா இஷ்ரிக்கு பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் மரணித்து விட்டாரோ அவர் சொர்க்கத்திற்குள் செல்வார். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது ஏன் சொல்றேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷிர்க்கு செஞ்சு இறந்து போயிட்டா நரகம், அது எதிர்மறை என்ன, ஷிர்க்கு இல்லாம ஒரு மரணித்து விட்டால் சொர்க்கம். லா துத்ருனி, வரம்பு மீறி புகழாதீங்க, அப்படிலாம் என்ன, வரம்புக்குள் நின்று புகழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வரம்புக்குள் நின்று புகழ்கிறோம், நீங்கள் அதை வரம்பு மீறி விமர்சிக்கிறீர்கள் என்பது எங்கள் குற்றச்சாட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். உமன் யுத்ரில்லாஹ வர ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார், அதுதான் வணக்கம். நபி ஸல்லல்லாஹு புகழறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரம்புக்குள் நின்று புகழுங்கள் என்ற ஒரு உத்தரவு நமக்கு இருக்கிறதா இல்லையா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உத்தரவை அவருடைய சொல்லை நாங்கள் ஏற்று கட்டுப்பட்டு நடக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்றால் அதுதான் தாஅத், இதாஅத் வணக்கம். என்னமோ நாங்க நபியை அப்படியே கடவுளாக்கிட்டோம், நபியை வணங்கிட்டோங்கிறீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதை வணக்கம் என்பதை முதல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழும்படி உத்தரவு போட்டார்கள் மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே புகழ்ந்திருக்கிறார்கள், அதை அனுமதித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாகவும் புகழ்ந்திருக்கிறார்கள், கூட்டாகவும் புகழ்ந்திருக்கிறார்கள், தஃப்படித்தும் புகழ்ந்திருக்கிறார்கள், தஃப் இல்லாமலும் புகழ்ந்திருக்கிறார்கள். அனைத்து வகையான புகழையும், அது மார்க்கத்திற்கு உட்பட்ட அத்தனை புகழையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தானே, எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தானே, உஃபீனா ரசூலுல்லாஹி யதுலு கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி சாதிஹு அரானல் ஹுதா பஹதல் அமா ஃபகுலூபுனா பிஹி மூக்கினாத்துன் அன்ன மாகால வாக்கிஉ யபீது யுஜாஃபி ஜம்பஹு அன் ஃபிராஷிஹி இதஸ்தஸ்கலத்து பில் முஷ்ரிகீனல் மலாஜிஉ என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்களே, எங்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் வேதத்தை எங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள், அதிகாலை வேளையிலே ஃபஜ்ர் வேளையிலே அவர்கள் எழுந்து அவர்கள் தொழுகிறார்கள், அரானல் ஹுதா பஹதல் அமா ஃபகுலூபுனா குருட்டுத்தனத்தில் நாங்கள் இருந்த பின்பும் எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டினார்கள், எனவே எங்கள் உள்ளம் உறுதியாக நம்புகிறது, எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அது உறுதியாக நடக்கும் என்பதை எங்கள் உள்ளம் நம்பிக்கொள்கிறது. இரவு நேரத்திலே காஃபிர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் எல்லாம் படுக்கையில அழுந்து படுத்து கிடக்கின்ற அந்த வேளையிலே எங்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலிருந்து எழுந்து இரவிலே அல்லாஹ்வை வணங்குவார்களே, இதெல்லாம் புகழா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புகழை அங்கீகரித்தார்களா இல்லையா. புகாரியில 1155வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, இப்படி எத்தனையோ ஹதீஸுகள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்ததாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது ஹபஷாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் நின்று குதித்தவர்களாக ஆடியவர்களாக
அப்படியா சல்லாசம் அங்கீகரிக்கிறார்கள். என்ன எப்படி நீங்கள் புகழலாம், புகழக்கூடாதே என்று பெருமான சல்லாசம் தடுத்தார்களா? முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமாக நின்று புகழ்கிறார்கள். அதே போல பெருமான சல்லாசுக்கு முன்னிலையிலே தஃபடித்து கொட்டும் கூட்டமாக நின்று பெருமானாரை புகழ்ந்தார்களே. மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறுமிகள் எல்லாம் தஃபடித்து கொண்டு பெருமானாரை புகழ்கிறார்கள். நஹனு ஜவாரிம் மின் பனி நஜார் யா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜார், எங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் மிகவும் சிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அண்டை வீட்டார்களை எப்படி நேசிக்கிறார்கள், எப்படி ஒழுக்கத்தோடு மாண்போடு நடந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை அந்த பண்பை அந்த மாண்பை அந்த பெண்மணிகள் சிறுமிகள் உணர்கிறார்களே. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலும் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், பள்ளியிலும் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், கூட்டமாக புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், தனியாக இருந்து புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், தஃபடித்து புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், தஃபில்லாமல் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், பள்ளியில் புகழ்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்கிற செய்தி அபுதாவுதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸ்ஸான் ரழியல்லாஹு புகழ்ந்தார்களே, ஹஜவுத்த முஹம்மதன் ஃபஅஜபத் அன்ஹு வஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழுகிறீர்களா, நாங்கள் அதற்கு பதிலடி கொடுத்து பெருமானாரை புகழ்வோம், புகழ்வோம், பெருமானாரை புகழ்வதில் எங்களுக்கு நற்கூலி கிடைக்கும் அல்லாஹ்விடத்திலே. ஹஜவுத்த முஹம்மதம் பர்ரன் ஹனீஃபா, சத்தியத்தில் நிலைத்திருக்கிற எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நன்மைக்கு முன்மாதிரியாக எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் இகழுகிறீர்களா? ரசூலுல்லாஹி ஷீமத்துல் வஃபா, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவருடைய அடையாளமே, அவருடைய குணமே வாக்குறுதி நிறைவேற்றுவதல்லவா? அவர்களும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் புகழ்வார்களோ அவர்களும் சமமாகுவார்களா என்றெல்லாம் எத்தனை செய்திகள்